எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா எக் மலாய் கறி செய்ய போறேன். அதுக்கு 6 முட்டை அவிச்சு எடுத்துக்கோங்க. இத நம்ம ரெண்டா கட் பண்ணி வெச்சுக்கணும். ஒரு ஜார் வெச்சுக்கோங்க. 5 வெங்காயம் எடுத்துக்கிறேன். இத கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் பெருசா இருக்கு பாருங்க. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அதனால 4 வச்சிருக்கேன். சின்னதா இருந்தா நீங்க 8 வெச்சுக்கோங்க. பச்சவாசன அது ஒரு 8 நிமிஷம் போல நல்லா அது கிடக்கட்டும். 8 நிமிஷம் ஆயிச்சி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் धनिया தூள், 1/2 டீஸ்பூன் சீரக தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. மசாலாவோடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். கொஞ்சம் இது சுருளட்டும். வெயிட் பண்ணலாம். நல்ல நம்மளுடைய மசாலா எல்லாம் சேர்த்து சுருண்டு வந்துட்டு பாருங்க. இந்த டைம்ல 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊத்திக்கோங்க. நம்மளுடைய எக் மலாய் கறி சூப்பரா வரும் பாருங்க. அடுப்பு சிம்ல வச்சிருங்க. இப்போ காச்சி ஆற வெச்ச பால் 200 ml இருக்கும். இத சேர்த்துருங்க. ஒரு 2 நிமிஷம் இது கிடக்கட்டும். உப்பு கரெக்டா இருக்கானே இந்த டைம்ல செக் பண்ணிக்கோங்க. இப்போ 6 முட்டை எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அத பாதியா கட் பண்ணியாச்சு. இப்போ முட்டைகளை நம்ம சேர்க்க போறோம். சிம்மலே இருக்கட்டும். பால் ஊத்துனதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அதை இப்போ இது மேலே சேர்த்துருங்க. யம்மியா இருக்கா பார்க்கறதுக்கே? கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைய குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நம்முடைய எக் மலாய் கறி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.